தலைப்பை பார்த்தவுடன் உங்களுக்கே என்னவென்று பெரும்பாலும் புரிந்திருக்கும். அத்தியாவசிய பொருட்கள் என்று ஒரு 12 பொருட்களை பொது விநியோக அட்டை ரேஷன் கார்டு உடைய அனைவருக்கும் வழங்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. இது வரவேற்கத்தக்க செய்தி. நோய் தடுப்பு முகாம்கள் அனைத்து ஊர்களிலும் நடத்தப்படுகின்றன. அங்கெல்லாம் குளிப்பதற்கு கபசுர குடிநீர் கொடுக்கப்படுகிறது. இதே போல நோய் தொற்று ஏற்பட்டு வீட்டில் இருப்பவர்களுக்கும் அதை காய்ச்சி கொள்வதற்கு கபசுர குடிநீரை பொடியாக செய்து கொடுக்கிறார்கள். காய்கறிகள் தடையின்றி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 4000-க்கும் மேற்பட்ட வண்டிகளை அரசே நடமாடும் காய்கறி கடைகளாக நடத்துகிறது. இதெல்லாம் வரவேற்கத்தக்க செய்திகள். காய் சரி, கறிக்கு என்ன செய்வது? கபசுர குடிநீரை அனைத்து மக்களும் குடிக்க வேண்டும். நோய் தொற்று ஏற்பட்டவர்களும் குடிக்க வேண்டும், ஏற்படாதவர்களும் குடிக்க வேண்டும் என்றால் இந்த கபசுர குடிநீரில் இருக்கும் மருந்து குணங்கள் நேரடியாக நுண்ணுயிரியை அழித்துவிடும் என்பதால் இல்லை, அது ஏற்கனவே நம் உடலில் இருக்கும் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும் என்பதால். அப்படி உடலுடைய இயற்கையான நோய் எதிர்ப்பு ஆற்றலை வளர்ப்பதற்கு மாட்டு வால் சூப் அருமருந்து. மாட்டு வால் சூப் மட்டும் என்றில்லை, ஆட்டுக்கால் சூப், நாட்டுக்கோழி ரசம் இவை அனைத்துமே இயற்கையான உடலுடைய நோய் எதிர்ப்பாற்றலை வளர்க்கும். இந்த இறைச்சிகள் உடலுக்கு தேவையான சத்துக்களை இயற்கையாக வழங்குகின்றன என்பதோடு மட்டுமல்லாமல் இதில் சேர்க்கப்படும் சேர்மானங்கள், மசாலா பொருட்கள் மருத்துவ பண்பு நிறைந்தவையாக இருக்கின்றன. எனவே ஒரு மாட்டுவால் சூப் என்பது கபசுர குடிநீருக்கு இணையான மருத்துவ பண்பு நிறைந்தது. அதையும் தாண்டி இந்த மாட்டுவால் சூப், ஆட்டுக்கால் சூப், நாட்டுக்கோழி ரசம் இதிலெல்லாம் மசாலா பொருட்களின் மருத்துவ பண்போடு கூடவே இந்த இறைச்சியிலிருந்து கிடைக்கும் புரதச்சத்தும் கிடைக்கிறது. இந்த புரதம் கபசுர குடிநீரில் கிடையாது. மக்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை வளர்ப்பதற்கும் மக்களுடைய உடல் நலத்தை மேம்படுத்துவதற்கும் ஏன் அரசு அனைவருக்கும் இலவசமாக மாட்டுவால் சூப், ஆட்டுக்கால் சூப், நாட்டுக்கோழி ரசம் இதையெல்லாம் தரக்கூடாது? செலவுதான் காரணம். உண்மையிலேயேவா, கருணாநிதி தலைமையில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செய்த பொழுது இறைச்சி தொடர்பாக 2 முடிவுகளை எடுத்தார்கள். அதில் ஒன்று பெரிதும் பாராட்டப்பட்டது, இன்னொன்று பெரிதும் கிணறடிக்கப்பட்டது. பாராட்டப்பட்டது பள்ளி மாணவர்களுடைய சத்துணவில் அதுவரை கொடுத்து வந்த ஒரு முட்டையை 2 முட்டையாக மாற்றியது. இது மாணவர்களுக்கு உடல்நலத்தை மேம்படுத்துவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று பெற்றோர்கள், மாணவர்கள், மாணவர் சங்கத்தினர், கல்வியாளர்கள், மருத்துவர்கள் அனைவரும் பாடினார்கள். கிண்டலடிக்கப்பட்டது சிறைச்சாலையில் இருக்கும் கைதிகளுக்கு வாரம் ஒரு முறை கோழி வழங்குவது என்ற முடிவு. சிறைச்சாலை இனிமேல் சிறை போலவே இருக்காது, பலருடைய வீடை விடவும் சிறப்பாக இருக்க போகிறது என்று அப்பொழுது கிண்டடித்தார்கள். சிறையில் இருக்கும் கைதிகளுக்கு கோழி இறைச்சியை வாரம் ஒரு முறை கொடுக்க முடியும் என்றால் மக்களுக்கு கொடுப்பது என்ன பிரச்சனை? அவ்வளவு பணத்திற்கு அரசு எங்கே போகும் என்று நீங்கள் நினைக்கலாம். இதை வெறும் கோழி இறைச்சியாக பார்க்காமல் இதன் மூலம் மக்களுடைய உடல்நலம் மேம்படும், நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும், எனவே மருத்துவமனைக்கு செல்லும் தேவை குறையும் என்ற அடிப்படையில் பாருங்கள். இன்று ஒருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் இணைந்தால் அரசுக்கு அதனால் எவ்வளவு செலவு என்று யோசித்து பாருங்கள். ஒருவர் மருத்துவமனையில் இணைகிறார், ஒரு 4-5 நாட்கள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது குடிநீர் செலவு, உணவு செலவு, குடிநீர் தவிர மற்ற நீர் செலவு, மின்சார செலவு இவைகளை பார்த்துக் கொள்வதற்கு செவிலியர்கள், மருத்துவர்கள், இது தவிர மருந்து செலவு, உபகரண செலவு இவ்வளவும் அரசு செலவழிக்கிறது. இதற்கு பதிலாக மக்கள் உடல்நலத்தோடு இருந்தார்கள் என்றால் இந்த செலவு அனைத்தும் வெகுவாக குறையும். கூட்டி பார்த்தால் உடல்நலத்தோடு மக்கள் இருந்தால் அரசுக்கு அது லாபம் தானே தவிர, பணம் மிச்சம் தானே தவிர, செலவு அதிகம் ஆகாது. அதுவும் மாட்டுவால் சூப் வைத்தால் ஒரு கப் வரும் என்று நினைத்தீர்களா? அதை வைத்து அண்டா முழுதும் செய்யலாம், அதை வைத்து பல குடும்பங்களுக்கு கொடுக்க முடியும். கபசுர குடிநீர் உற்பத்தி செய்வதற்கு ஆகும் செலவிற்கு இணையாகத்தான் மாட்டுவால் சூப்பிற்கும் செலவாகும், அதிகம் எல்லாம் ஆகாது. அதுவும் வீட்டில் நாம் கபசுர குடிநீர் காய்ச்சினால் நிறம் அடர்த்தியாக இருக்கும், ஆனால் முகாம்களில் தருகிறார்களே அதை குடித்து பார்த்தால் நிறம் அவ்வளவு அடர்த்தியாக இருக்காது. பொது இடங்களில் கபசுர குடிநீர் கொடுக்கும் விநியோகம் நடக்கும் பொழுது நான் குடித்து பார்த்தேன். அப்பொழுது அவர்களிடம் வீட்டில் செய்யும் பொழுது நிறம் அடர்த்தியாக இருக்கிறது, இங்கே தேநீரை போல நிறம் குறைவாக இருக்கிறதே, எது சரி என்று கேட்டேன். உடனே அதில் பங்கேற்ற ஊழியர் சிரித்துக் கொண்டே, வீட்டில் தேநீர் போட்டால் கெட்டியாக இருக்கும், வெளியே குடித்தால் தண்ணியாக இருக்கும், அது போலத்தான் இதுவும், நீங்கள் வீட்டில் போடுவது போலவே போடுங்கள், அதுதான் சரியானது என்று கூறினார். அதே போல மாட்டுவால் சூப்பையும் கெட்டியாக வீட்டில் போடுவது போல போடாமல் இப்படி கபசுர குடிநீரை முகாமில் கொடுப்பதை போல கொடுத்தால் ஒரு குடும்பத்திற்கு இல்லை ஒரு தெருவுக்கே கொடுக்கலாம். அதுவும் இந்த கபசுர குடிநீர் கொடுக்கும் முகாம்களில் கூட்டமே இருக்காது.
ஆளே இல்லாமல் ஊழியர்கள் மட்டும் அமர்ந்திருப்பார்கள். அதற்கு பதிலாக இந்த மூலிகைகளை சேர்த்து மசாலா பொருட்களை சேர்த்து மாட்டுவாத சூப் கொடுத்து பாருங்கள், கூட்டம் அம்முமா இல்லையா? இந்த கபசுர குடிநீரை பொது இடங்களில் கொடுப்பதற்கு காரணமே இதை மக்கள் வந்து குடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும், அப்பொழுதுதான் அவர்களுடைய உடல்நலம் மேம்படும் என்பதால் தானே அப்பொழுது அதை மக்களே விரும்பி வந்து குடிக்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறதா இல்லையா? அப்பொழுது கபச குடிநீரை விட மாட்டுவால் சூப்பை மக்கள் விரும்பி குடிப்பார்கள். அப்பொழுது அதுதானே சரியான வழியாக இருக்கும். இந்த மருந்துகளை மக்கள் குடிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை என்றால் அது அவர்களுக்கு பிடித்த வழிமுறையில் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் குடிப்பார்கள். இதுதானே சரியான வழி. அரசுடைய குறிக்கோள் நிறைவேற வேண்டும் என்றாலே கபசுர குடிநீர் கொடுப்பதை விட மாட்டுவால் சூப் கொடுப்பது இன்னமும் சிறந்த வழியாக இருக்கிறது. மக்கள் வரிசையில் வந்து குடிப்பார்கள், குழந்தைகள் கூட அடம் பிடிக்காம குடிப்பார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய உடல்நலத்தை மேம்படுத்துவதற்கு இதைவிட சிறந்த சுவையான வழி வேறு எதுவுமே இல்லை. உடல்நலத்தை மேம்படுத்துவதற்கு அரசு ஒரு மருந்தை கொடுத்தால் மருந்தை மக்கள் விரும்பி குடிக்க வேண்டுமா என்றால் ஆம். அதற்கு காரணம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் சத்துணவு திட்டம் என்பது மாபெரும் வெற்றி பெற்ற திட்டம். அது இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் பின்பற்றும் அளவிற்கு முன்னுதாரணமாக இருக்கும் திட்டம். ஆனால் இதை போல மற்ற மாநிலங்களில், குறிப்பாக கர்நாடகாவில், அரசே நடத்தாமல் தனியார் அமைப்புக்கு கொடுக்கிறார்கள். அந்த அமைப்புக்கு பெயர் அக்ஷய பாத்திரா. இந்த அக்ஷய பாத்திரா அமைப்பு இஸ்கான் என்ற மத நிறுவனத்துடைய துணை அமைப்பு. இவர்கள் பூண்டு வெங்காயம் கூட சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள், இறைச்சியை பற்றி பேச்சே கிடையாது. அதற்கு பதிலாக இவர்கள் உடல்நலத்திற்காக பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சேர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த அமைப்பு பொறுப்பேற்று நடத்தும் சத்துணவு திட்டத்தில் அதே போல பால், தயிர், வெண்ணெய், நெய் தருகிறார்களா? இல்லை. அதற்கு மாற்றாக பூண்டு வெங்காயம் சேர்க்கிறார்களா? அதுவும் இல்லை. இறைச்சியை பற்றி பேச்சே கிடையாது, முட்டை கூட கிடையாது. எனவே எண்ணற்ற மாணவர்களுக்கு இந்த உணவு பிடிக்கவே இல்லை என்று இதை சாப்பிடுவதே இல்லை. அது மட்டுமில்லாமல் இந்த அமைப்பை தொடங்கிய பெரும் பணக்காரர்களே இதிலிருந்து விலகிவிட்டார்கள். காரணம், இவர்களிடம் கணக்கு வழக்கு சரியாக இல்லை என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைக்குரிய அமைப்பை இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கும் தமிழ்நாட்டிற்கு கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தார்கள். காரணம், ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மதிய உணவு மட்டுமில்லாமல் காலை உணவு வழங்குவதற்கு இந்த அக்ஷய பாத்திரம் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டார்கள். அது மட்டுமில்லாமல் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள நிலங்களை அவர்களுக்கு சென்னையில் குத்தகைக்கு கொடுத்தார்கள். இதை அப்பொழுதே வன்மையாக கண்டித்து மதிய உணவு திட்டத்திற்கு ஆபத்து, அக்ஷய பாத்திரம் என்ற பெயரில் காணொலி வெளியிட்டிருக்கிறேன், பாருங்கள், மிகவும் பயன்படும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் இன்னமும் அந்த ஒப்பந்தத்தை நீக்கவில்லை, அந்த பல ஆயிரம் கோடி நிலத்தை மீட்கவில்லை. முதலில் அந்த ஒப்பந்தத்தை முறித்துவிட்டு நிலத்தை மீட்க வேண்டும். இப்படி தமிழ்நாட்டின் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை எவனோ சாமியார் பயல்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மாட்டுவால் சூப் ஆக்கி கொடுத்தால் அடுத்த தலைமுறையே இவர்களை போற்றாதா? இறைச்சிக்காக மாடுகளை கொல்வது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சீர்கேடு என்று உடனே தூக்கி கொண்டு வருவார்கள். அட மலையர்களா, இந்த வாதம் அமெரிக்காவில் செல்லுபடியாகும், இந்தியாவில் செல்லுபடியாகாது. காரணம், இறைச்சிக்காக மட்டும் வளர்ப்பது என்ற நடைமுறை மாடுகளை பொறுத்தவரை இந்தியாவில் இல்லவே இல்லை. மாடுகளை மற்ற தேவைகளுக்காக வளர்த்து பயன்படுத்திவிட்டு அந்த தேவை முடிந்த பிறகுதான் அவற்றை அடிமாடாக இறைச்சிக்கு விற்பனை செய்வது இந்தியாவில் நடக்கிறது. இதையெல்லாம் தாண்டி கபசுர குடிநீருக்கு மருத்துவ பண்பு இருக்கிறது, மாட்டுவால் சூப்பிற்கு மருத்துவ பண்பு இருக்கிறதா என்று கேட்டால், அலோபதி மருத்துவ முறையின்படி கபசுர குடிநீருக்கு மருத்துவ பண்பு இருக்கிறது என்று இதுவரை எந்த ஆய்வு முடிவும் வெளிவரவில்லை என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். கபசுர குடிநீர் நல்லது, அது இயற்கையான உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை வளர்க்கும் என்று கூறி குடிப்பவர்கள் கூட இதை ஆய்வு செய்து அந்த ஆய்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிடம்தான் இன்னமும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையே நாம் மாட்டுவால் சூப்பிற்கும் சொல்ல முடியும். மாட்டுவால் சூப்பிற்கும் ஆய்வு செய்து தமிழ்நாடு அரசு ஆய்வு முடிவுகளை வெளியிட வேண்டும். இரண்டிற்குமே எந்த ஆய்வும் செய்யவில்லை. ஆனால் இரண்டிற்குமே குடித்தால் நல்லது என்று குடித்தவர்களுடைய சான்றுகள், டெஸ்டிமோனியல் எவிடன்ஸ் நிறைய இருக்கின்றன. எனவே அறிவியல் அடிப்படையில் கபசுர குடிநீர் குடித்தால் நல்லது என்பதற்கு எவ்வளவு சான்றுகள் இருக்கிறதோ அதே அளவு சான்றுகள் மாட்டுவால் சூப் குடித்தால் நல்லது என்பதற்கும் இருக்கின்றன. ஆனால் பிரச்சனையே அதுவல்ல.
மாட்டுவால் சூப்பை விட மாட்டுடைய சிறுநீரை குடிப்பதுதான் சிறந்தது என்று கூறும் பைத்தியக்கார கூட்டம் தான் பிரச்சனை. மாட்டு சிறுநீரை குடித்து மாட்டு சாணத்தை பூசிக்கொண்டு திரியும் மடையர்களால் உலகமே இந்தியாவை பார்த்து உங்களை என்னவோ என்று நினைத்தோமே, இப்படி கேவலமாக இருக்கிறீர்களே என்று அசிங்கமாக பார்க்கும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்தால் கொரோனா போவதற்கு வாய்ப்பே கிடையாது, தொற்று அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது, இதையெல்லாம் செய்யாதீர்கள் என்று இந்தியாவின் மருத்துவர்கள் சங்கம் கடன் தெரிவித்திருக்கிறது. எனவே உடல் நலத்திற்கு நல்லது இல்லை என்று நன்றாக தெரிந்த மாட்டின் சிறுநீருக்கும் சாணத்திற்கும் இந்த நாட்டில் கிடைக்கும் விளம்பரம் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது என்று நன்றாக தெரிந்த மாட்டுவால் சுப்பிற்கு கிடைக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய சோகம். இதற்கு காரணம் அரசிலும் ஊடகத்துறையிலும் இருக்கும் முன்னேறிய ஜாதியை சேர்ந்த மடையர்கள். இவர்கள்தான் தங்களுடைய பண்பாட்டையே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பண்பாடாகவும் ஒட்டுமொத்த இந்தியாவின் பண்பாடாகவும் நிலைநிறுத்துவதற்கு அரசுடைய வலிமையையும் ஊடகத்தையும் கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒன்றிய அரசு போதுமான அளவு தடுப்பூசி தரவில்லை, போதுமான அளவு ஆக்சிஜன் தரவில்லை என்பதால் இனிமேல் அதை நாமே உற்பத்தி செய்வோம் என்று தமிழ்நாடு அரசு திட்டம் போட்டிருப்பது மிகுந்த வரவேற்பிற்குரியது. அதே போல அலோபதி மருத்துவத்தில் தனியாக கொரோனாவை நீக்குவதற்கு மருந்து இல்லை என்ற சூழ்நிலையில் அதற்கு ஆதரவாக சித்த மருத்துவத்தையும் பயன்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறது என்பதும் வரவேற்பிற்குரிய செய்தி. அதே போலத்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய உடல்நலத்தை மேம்படுத்தக்கூடிய இயற்கையான நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மையுடைய மாட்டு வால் சூப்பையும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களை இந்த கொரோனா பெருந்தொற்று நேரத்தில் காப்பாற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டை இப்பொழுது ஆட்சி செய்யும் திமுக அரசிடமும் அதன் தலைமையில் இருக்கும் முக ஸ்டாலின் முதலமைச்சரிடமும் இப்பொழுது மருத்துவ அமைச்சராக இருக்கும் மா சுப்பிரமணியம் அவர்களிடமும் கோரிக்கை வைக்கிறேன்.